பெண்கள் வந்து மோதிரங்களை வெளியே தெரிகிற மாதிரி அவங்க வந்து அணிஞ்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி மருதாணின்றதும் வெளியே வந்து அட்ராக்ஷனாக தெரிகிற மாதிரி அணிஞ்சிட்டு போகிறாங்க. இது குறித்து இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய திருமறையில் இது குறித்து தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான், நீங்கள் ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய திருமறையில் தெளிவான வழிகாட்டுதலை சொல்லி காட்டக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ வந்து ஜீனத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது, நீங்கள் வந்து எது வெளிப்பட்டே தீருமோ அதை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அதே மாதிரி உங்களுடைய தலைகளில் பெண்கள் வந்து தங்களுடைய தலைகளில் முக்காடிட வேண்டும். யா யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாயில் முஃமினீன யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ஸாலிகா அதுனா அன் யுஃரஃபுன ஃபலா யுஃதீன். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்களே, அல்லாஹ் வந்து நபியே உம்முடைய மனைவிமார்களுக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இன்னும் மூமினான பெண்கள் அனைவருக்கும் நீங்கள் கட்டளை இடுங்க, அவங்க ஜில்பாபுகளை தங்களுடைய தலையின் மீது தொங்க விடட்டும் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். அப்படி தலையில் முக்காடிட வேண்டும், அவங்களுடைய முகத்தை அவர்கள் திறந்திருக்க வேண்டும், ஏனைய பாகங்களை அவர்கள் மறைத்திருக்க வேண்டும், தங்களுடைய அலங்காரங்கள் வெளியே தெரியக்கூடிய விதத்தில் அவங்க நடக்கக்கூடாது, ஜீனத்தை வெளிக்காட்டக்கூடாது, கால்களால் தட்டி தட்டி நடக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாம் பல சருத்துக்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றார். இந்த அளவுக்கு அல்லாஹ் தெளிவாக சொல்லும் பொழுது ஜீனத்தை வெளிப்படுத்தாதீங்க என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மோதிரம் வளையல் வெளியே தெரிகிற மாதிரி போடுறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய அலங்காரத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ அலங்காரத்தை வெளிக்காட்டக்கூடாது என்று மார்க்கத்தில் தடை இருக்கும் பொழுது மோதிரத்தை இவர்கள் போடுறாங்கன்னு நினைவீங்களேன், அப்போ இது ஒரு அலங்காரமாக தானே இருக்குது. அப்போ இந்த அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அதே மாதிரி மருதாணியை ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுக்கிட்டு இவங்க கைகளை காட்டுறதுன்றது இது அவங்களுடைய அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்துறது தான். எப்படி வந்து லிப்ஸ்டிக் போடுறது கூடுமா மார்க்கத்தில், அது மார்க்கத்தில் நம்மளுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துறது தான். அப்போ லிப்ஸ்டிக் போடுறது எப்படி மார்க்கத்தில், உதட்டு சாயம் போடுறது மார்க்கத்தில் அறமாக்கப்பட்டு இருக்கின்றோம். வெளியே வீட்டில் இருக்கும் பொழுது கணவன் முன்னாடி போடுறது தப்பு கிடையாது, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அந்நிய ஆடவர்களுக்கு இதை காட்டலாமா, இதுதான் இங்கே கேள்வி. அப்போ அந்நிய ஆடவர்கள் முன்னாடி ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, இது போன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த அலங்காரங்களை நம்ம வெளியே காட்டுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் மோதிரம்னு ஒன்று அனுமதிச்சிங்கன்னு வைங்களேன், அப்புறம் 10 மோதிரத்தையும் 10 கையிலையும் போட்டு வருவாங்க, இது என்ன அலங்காரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வளையலுக்கு அனுமதி கொடுத்தா 100 வளையலை போட்டு வருவாங்க. அப்போ இது வந்து அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு தான் எல்லா கட்டளையிட்டு இருக்கின்றான். அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்கிட்ட கட்டளைக்கு நேர்மாற்றமாக இது போன்ற விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெண் வந்து அவங்க தங்களுடைய கையில் வளையல் அணிஞ்சிருந்தாங்க, அந்த வளையலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நீ கரட்டி வந்து ஜக்காத் இதுக்காக நீ ஜக்காத் கொடுத்துட்டியா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அவங்க வந்து வளையல் அணிஞ்சிட்டு தானே வந்தாங்க, அது கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லலையே என்ற ரீதியில் ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிறுமின்னா வருது. அதில் அவங்க வந்து பெரிய அதாவது வந்து வயதுக்கு வந்த பெண்ணுன்றது வரலை. சிறுமிகளுக்கு அந்த சட்டம் கிடையாது, சிறுமிகளுக்கு நீங்கள் வந்து மோதிரம் போட்டு விடுங்க, வளையல் போட்டு விடுங்க, அது கூட ரொம்ப டேஞ்சர் தான், விட்டுட்டு வெளியே அனுப்பணும்னா பிள்ளைகளை கடத்திட்டு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக அந்த விஷயத்தில் கூட நம்ம கூடுதல் கவனமாக தான் இருக்கணும். வெளியே காட்டுறது பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன ஒரு தங்க வளையலை போட்டு வெளியே அனுப்பி விட்டு கடைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க விட்டீங்கன்னு வைங்களேன், பொருள் இப்போ தனியாக ஏதாவது குழந்தைகள் மண்ண தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த வலைகளுக்காக மோதிரத்துக்காக இப்படிப்பட்ட வேலைகள்லாம் பரவாயில்ல நடக்குது. அப்போ கூடுதல் கவனத்தோட பொறுப்புணர்வோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இதில் நம்ம கவனிக்க வேண்டும். அந்த ஹரிசில் வரக்கூடிய அந்த வலைகள் அணிந்தது வந்து சிறுமின்னா வருதே ஒழிய பெரிய பெண் அப்படின்றது வரலை. இதை தவறுதலாக விளங்கி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா,
பெரிய ஆளுகளும் இது போன்ற அலங்காரத்தை அவங்க வந்து கை கொள்ளலாம் என்பது போல் அவங்க சொல்கிறாங்க. அது மார்க்கத்தில் வந்து சிறுமிகளுக்கு உண்டான சட்டம் வந்து அவங்க பரதா இல்லாமல் கூட போகலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு பரதா அணிஞ்சு தான் வெளியே போகணுன்னு வராது. அதையே வந்து பெரியாளுக்கு பொருத்த முடியுமா? அப்போ வந்து இதை நாம் கவனத்தில் கொண்டு நம்மளுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்பது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்பது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது தான் அவங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். அது